வெல்கம் டு வாங்க தெரிஞ்சுக்கலாம் சேனல். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 1 pair ஆஃப் லவ் பேர்ட் வச்சுருக்கோம். இதில் 7 eggs போட்டுச்சு ஃபீமேல் பேர்ட். அதில் 3 eggs தான் எங்களுக்கு வந்திருக்கு. எங்களுக்கு இந்த 3 birds ஹேட்ச் ஆச்சு. நாங்கள் தனி கேஜில் போட்டு வச்சுருக்கோம். நீங்கள் நினைக்கலாம் ஏன் நீங்கள் இந்த கேஜில் கம்மி இந்த கேஜில் வச்சுருக்கீங்கன்னு. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி, அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஃபீமேல் பேர்ட் ஆயிட்ட முட்டை போக ரெடி ஆயிடுச்சுனால இந்த 3 baby birds கொட்டு கொட்டுன்னு போட்டு கொட்டிகிட்டு இருந்துச்சு. எங்களுக்கு ஏன் அது கொட்டிகிட்டு இருக்குன்னு தெரியல. அதனால தான் பெட்ஷாப்பில் போய் கேட்டோம். இந்த ஃபீமேல் பேர்ட் ஆயிட்ட முட்டை போக ரெடி ஆயிடுச்சுனால மற்ற 3 baby birds வாழ்த்தி விட்டுருச்சுன்னு அவங்க சொன்னாங்க. இந்த 3 baby birds தனியாக ஒரு கேஜ் வாங்கி உள்ளே போட்டிங்கன்னா அது கொட்டாதுன்னு அவங்க சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் இந்த கேஜ் வாங்கியிருக்கோம். இந்த ஃபீமேல் பேர்ட் எப்படி கொட்டி கொட்டி புண்ணாயிருக்குன்னு இந்த 3 baby birds காப்பாற்றிருக்காங்க. நாங்கள் தனியாக ஒரு கேஜ் வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்கள் அந்த மேல் பேர்ட் எப்படி ஓடிட்டு இருக்குதுன்னு. அதனால் அந்த மேல் பேர்டுக்கு அங்கே போகணும் ஆசையாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த 3 baby birds திரும்பி அந்த கேஜுக்குள்ளே போட்டிங்கன்னா ஃபீமேல் பேர்ட் திரும்பி கொட்ட ஆரம்பிச்சிடும். நாங்கள் மேல் பேர்டை உள்ளே எடுப்போம், எப்படி ஃபீட் பண்ணுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் இந்த மேல் பேர்ட் உள்ளே விட்டோன்னா எப்படி ஃபீட் பண்ணிடுன்னு பாருங்கள். எப்படி பயங்கரமாக கட்டிகிட்டு இருக்காங்கண்ணே, எப்படி ஹாப்பியாக இருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்கள் இந்த மேல் பேர்ட் ஒன்றா குட்டி எல்லாத்துக்கும் ஃபீட் பண்ணியிருப்பாருங்க. மேல் பேர்ட் எல்லா 3 baby birds ஃபீட் பண்ணிடுச்சு. பட் இதுக்கு அந்த கேஜுக்கு போகணும் ஆசையாக இருக்கு. நீங்கள் பாருங்கள் அந்த மேல் பேர்ட் அந்த கேஞ்சை பார்த்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டே இருந்துச்சுனா அதுக்கு அங்கே போகணும் ஆசையாக இருக்குன்னு ஆகிட்டோம். இப்போ இங்கே பாருங்கள் நாங்கள் இதை பிரித்து உள்ளே விட போகிறோம். இப்போ இங்கே பாருங்கடா அப்பா போனாலும் எப்படி பாவமாக பார்த்துட்டு இருக்குன்னு. இந்த ஃபீமேல் பேர்ட்லேருந்து இந்த மாதிரி பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். இந்த ஃபீமேல் பேர்ட்லேருந்து இந்த மாதிரி கொட்டாமல் இருக்கிறதுக்கு பாதுகாத்துக்கலாம் நீங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.